வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஐயர் வீட்டு வத்த குழம்போட ரகசியம் அதை எப்படி வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த வத்தலை பயன்படுத்தி வேணாலும் இந்த முறையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வத்த குழம்பு சூப்பராக இருக்குங்க வைக்க தெரியாதவங்க கூட வைக்கலாம் அந்தளவுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஐயர் வீட்டு வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே தேவ இல்லைங்க நீங்கள் நாலிலேருந்து அஞ்சு நாள் வரையும் வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவு அளவுக்கு சுவையாக இருக்கக்கூடிய வத்த குழம்பு வைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் வத்த ஒரு கால் கப் அளவு கெடுத்துக்குங்க நான் மூணு பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஆறு காய்ந்த மிளகா எடுத்துருக்கேன் வெள்ளம் கொஞ்சம் போடுங்க அப்போ தான் இருக்கும் கருவேப்பிலை சிறிதளவு புளி வந்து நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்குறேங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க அப்போ தான் வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி வத்த குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு அடிக்கடமான பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த பாத்திரம் சூடான பிறகு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க மூணு ஸ்பூன் ஊற்றி வெது வெதுப்பான சூடு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டை வத்தலை அதில் தனியாக பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க உங்களுடைய சுண்டவத்தில் அதிகமாக உப்பு இருந்ததுன்னா நீங்கள் நாளே அதை நல்லா அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிங்க அப்போ தான் வந்து அது வெடிக்காத இருக்கும் உப்பு நிறையா இருந்தால் வெடிக்குங்க இல்லை உங்களுடைய சுண்டவத்தை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிங்க உப்பு கம்மியாக தான் இருக்கும் போட்டால் வெடிக்காது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாங்க இப்போ நமக்கு தேவையான அளவு நல்லா பொன்னீரமாக நம்ம சுண்டவத்தில் வருத்தாச்சு இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் மணத்தக்காளி வத்த குழம்போ வைக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த சுண்டை வத்தலை தனியாக எடுத்து வச்சாச்சு திரும்ப அதே வானலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் ஜி வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிங்க பத்த குழம்புக்கு வெந்தயம் தாங்க இம்பார்ட்டன் வெந்தயம் நல்லா பொரிய விடுங்க வெந்தயம் பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பையும் நல்லா பொரிய விடுங்க பத்த குழம்புக்கு ஏன் வெந்தயம் சேர்க்குறோன்னா நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுங்க குளிர்ச்சியை தரக்கூடியது இதில் நம்ம எந்தவித பருப்பு எதுவுமே போடலை காரம் புளிப்பு சேர்க்குறதுனால அந்த வெந்தயத்தை சேர்த்து அது குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் அதனால தாங்க வெந்தயம் சேர்க்குறது கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்க அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு வருங்க இல்லைனா மிளகா வந்து கலர் மாறிடும் கலர் மாறாமல் நமக்கு வருபடணுன்னா நம்ம மிதமான தீயில் வச்சு தாங்க வறுக்கணும் இப்போ நம்ம மிதமான தீயில் வச்சு வறுத்தாச்சு காய்ந்த மிளகாயும் பச்சை மிளகாயும் நல்லா வருபட்ருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கற ஒரு டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு மசாலாத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி நாலு ஸ்பூன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்துருக்காங்க நான் கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த சாம்பார் பொடியோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா நம்ம சேர்த்துருக்க சாம்பார் பொடி நல்லா வதங்கணுங்க அந்த அளவுக்கு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த சக்கையை எடுத்துடணும் இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க முதல்ல கொதிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது தண்ணியாக தான் இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக ப்ராசஸ் எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடுங்க இப்போ நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதி வந்திருக்கு நான் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வைக்கிறேங்க அப்போ தான் டக்குன்னு கொதிக்கும் அதனால் இப்போ நான் மூடி போட்டு திறக்கிறேன் நல்லா நம்ம மற்ற குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நம்ம வச்சுருக்கிற தண்ணியோட அளவு கொஞ்சம் குறையணும் குறையிற அளவுக்கு குறைக்கணும் நம்ம சேர்த்துருக்க சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகணும் நல்லா கொதித்து புளியும் நல்லா கொதித்து வரணுங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சமாக கெட்டியான மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வச்ச அளவோட தண்ணியும் குறஞ்சிருக்கு இருக்குது இந்த ஸ்டேஜில் வெள்ளம் கொஞ்சம் நம்ம எந்த வத்த குழம்பு வச்சாலும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தா தான் அதோடய டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ இது கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவுங்க நார்மல் அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிங்க புளுங்கல் அரிசி மாவு வேணாம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கிங்க கலக்கின பிறகு இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு பாருங்கள் குழம்பு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிக்கணுங்க அரிசி மாவு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா குழம்பு வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதனால தான் நம்ம எந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எதுவுமே போடலைல்ல இதை வந்து திடீர் வத்த குழம்புன்னு சொல்லலாங்க நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை வத்தலை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் சுவைக்கேற்ப கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கப்படுங்க நம்ம சேர்ந்துருக்கிற அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டி பதத்துக்கு வரும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் வத்த குழம்பு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க நாலுலேருந்து அஞ்சு நாள் வரையும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இது மேலே கொஞ்சம் கருவேப்பிள்ளை இலைகள் தூணிங்க அந்த ஃப்ளேவர் இறங்கி நமக்கு சூப்பராக இருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் இப்போ நான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம அரிசி மாவு சேர்த்த பிறகு நல்லா கெட்டியாகி குழம்பு கரெக்டான பதத்தில் இருக்குது இந்த பதத்தில் நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சிருக்கிற சுண்டை வத்தலை ஆட் பண்ணிக்கலாங்க மேலே சுண்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நிறைய நேரம் கொதிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வத்தலை வந்து எண்ணெயில் பொறிச்சி வச்சுருக்கிறதுனால இதை நம்ம வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க அதனால தான் நம்ம எண்ணெயில் தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் போடுறோம் இப்போ பாருங்கள் குழம்பு ஓரளவு கெட்டி ஆகிடுச்சு நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வத்த குழம்புக்கு இப்போ நமக்கு திடீர் ஐயர் வீட்டு வத்த குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதை வாங்கியது ஒரு பவுலுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நானே மொதல் முதல்ல ட்ரை பண்ணால் சூப்பராக இருந்ததுங்க இந்த குழம்ப நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு நாள் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you very much. Next video la papo.